வெர்மிகோஸ் பயிரிடும் விவசாயிகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. மலிவான விலைக்கு கூவி கூவி விற்பனை. முட்டைக்கோஸ் விவசாயம் தொடர்ந்து நலிவடைந்து வரும் நிலையில் முட்டைக்கோஸை விளைவித்த விவசாயிகள் கடும் விலை சரிவை சந்தித்து வருவதாகவும், எனவே முட்டைக்கோஸ் விளைவிக்கும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்துள்ள மனுவில், கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், குப்பனூர், மாதம்பட்டி, கரடிமடை, தென்கரை, தேவராயபுரம், தாளையர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் முட்டைக்கோசை சாகுபடி செய்து வருவதாகவும், இந்நிலையில் பருவநிலை மாற்றங்களால் இதனை உரிய நேரத்தில் பயிரிட முடியாமல் விவசாயிகள் சிரமப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 15,000 முதல் 18,000 நாட்கள் நட்டு வரும் நிலையில் புழுக்கள், பூஞ்சன நோய், வனவிலங்கு தாக்குதல்கள் உள்ளிட்டவற்றால் இந்த விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும், தொடர்ந்து 6 மாத காலங்களுக்கும் மேலாக இதன் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். எனவே இந்த விவசாய பாதுகாப்பதற்கு தமிழக அரசு விவசாயிகளிடம் இருந்து இதனை நேரடியாக கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். தோட்டக்கலை மூலமாக அதிக விலை சரிவினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கணக்கீடு செய்து 50,000 ஊக்கத்தொகை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய காலத்தில் ஏற்றுமதி செய்திட மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். உழவர் சந்தைகளில் வெளி மாவட்டங்களில் இருந்து முட்டைக்கோஸ் வருவதை தவிர்த்து உள்ளூர் முட்டைக்கோஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விலையில்லாத காலகட்டங்களில் தோட்டக்கலை சார்பாக இருபொருட்கள் மானிய விலைகள் வழங்க அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கை மனு இச்சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி தலைமையிலும் வழங்கப்பட்டது. மேலும் மனு அளிக்க வந்த விவசாயிகள் அவர்களது கோரிக்கைகளை பதாகைகளாக ஏந்தியும் முட்டைக்கோசுகளை ஏந்தியும் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் முட்டைக்கோசுக்கு உரிய விலை கிடைக்காததால் 1 கிலோ முட்டைக்கோஸ் 5 ரூபாய் என கூவி கூவி விற்பனை செய்தனர். கிடைப்பதில்லை. ஆனால் ஊட்டியிலிருந்து வரக்கூடிய முட்டைக்கோசு கிலோ 30 ரூபாய் கிடைக்கப்படுகிறது. வெளி மாநில முட்டைக்கோசுக்கும் அதிக விலை கிடைக்கிறது. உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கு கோசுக்கு விலையில்லை. உரத்தட்டுப்பாடு, வனவிலங்கு மோதல், ஆள் பற்றாக்குறை, இவ்வளவு கடையிலும் கூட சலியாது உற்பத்தி செய்யக்கூடிய கோஸ் வியாபாரிகளுக்கு கட்டுப்படியான விலைகள் என்பதுதான் இன்றைய தினம் விவசாயிகள் முட்டைக்கோஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கேயே கலெக்டருக்கு கிலோ 5 ரூபாய் பொதுமக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது கேட்பது அரசுக்கு, தமிழக முதல்வருக்கும், வேளாண் துறை அதிகாரிகளுக்கும், உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது மார்க்கெட்டிங் கம்பெனி உருவாக்கப்பட வேண்டும். அந்த மார்க்கெட்டினுடைய அதிகாரிகள் நேரடியாக வேளாண் துறை அதிகம் வர வேண்டும், மார்க்கெட்டிங்களுடைய அதிகாரிகள் வர வேண்டும். உள்ளூரில் இருக்கக்கூடிய உழவர் சந்தைகளுக்கு தனி இடம் ஒதுக்கி கோசுக்கும் அதே போல் காலிப்புழவருக்கும் தனியாக கடை ஒதுக்கப்பட வேண்டும். பல்வேறு இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் விவசாயினுடைய உதவியாளர் உள்ளே சென்று கோசு விற்பனைக்கு அனுமதி கிடையாது. உள்ளூர் அதிகாரிகள், உழவர் சந்தை அதிகாரிகள் விவசாயி தான் வர வேண்டும் என்று ஒரு கோண்டுகோலை வைக்கிறார். இதை தளர்த்தி வியாபாரிகளை வருவதை தடுக்க பதிலாக விவசாயிகளுடைய உதவியாளர்கள் வருவதையே உழவர் சந்தை அதிகாரிகள் வெளியேற்றுகிறார்கள். சொந்த உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் பல்வேறு பணிகளுக்கிடையிலும் கூட உள்ளூர் விவசாயிகள் உதவியாளர்களை வரவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவேதான் மார்க்கெட்டிங்கில் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயிப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என கேட்டுத்தான் விவசாயிகள், உள்ளூர் விவசாயிகள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உங்கள் மூலியமாக அரசுக்கு இந்த கவனத்தில் எடுத்து சென்று ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.